வணக்கம் நேயர்களே, குருநாதன் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடில்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்தானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் ஜோதிட ரகசியங்களின் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய் ஜோசிப்பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள், இன்றைய நாளின் ஆன்மீக சிறப்பு மற்றும் இன்றைய கிரகநிலைகளை நாம் விரிவாக காணலாம். இன்றைய நாள் 9/11/2021, பிலவாண்டு, ஐப்பசி மாதம், 23ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, வளர்ப்பிறை பஞ்சமி திதி, மாலை 4:24 வரை, பூரட நட்சத்திரம் மாலை 11:05 வரை. இன்று சஷ்டி மாலை, அதனால் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா விமர்சையாக பல முக்கிய முருகன் கோயில்களில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம். சந்திராஷ்டம ராசி ரிஷபம். இன்றைய லக்ன உதயம் துலா லக்னம், இருப்பு 1 நாழிகை மற்றும் 30 விநாழிகை. இன்றைய சூரிய உதய நேரம் காலை 6:10, சூர்யாஸ்தமனம் மாலை 5:58. இன்றைய கிரகநிலைகள், ரிஷபத்தில் ராகு, துலாமில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி மற்றும் குரு. நேர்களே, இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை காணலாம். மேன்மை தகு மேஷராசி நேர்களே, ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசி வலுவடையுது. ராசிநாதன் எப்போவுமே ராசியை பார்க்குறாருனாக்கா ராசி வலுவடையும். 7ஆம் இடம்ன்றது உங்களுடைய கலத்திரஸ்தானம், அங்கே 3 கிரகங்களுடைய சேர்க்கை, கொஞ்சம் கணவன் மனைவி விஷயங்களில் விட்டு கொடுத்தல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்க, பேசி தீர்த்துக்கோங்க. இருந்தாலும் கோவப்படாதீங்க, ஏன்னா 7ஆம் இடத்தில் நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால கோபம் ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும். கூடவே நீச்சம் பெற்ற சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்காருங்க, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. 5ஆம் இடத்துக்குரியவன் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிருக்காரு, குலதெய்வ அருள் இல்லைங்க உங்களுக்கு இந்த டைமில். நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் புதுசாக இன்வால்வ் ஆகாதீங்க, இருக்கிற பிரச்சனையை முடிஞ்சால் சால்வ் பண்ண பாருங்கள், முடியலையே அப்படியே விட்டுருங்க. குழந்தைகள் ஆரோக்கிய விஷயங்களில் எச்சரிக்கை தேவை, அவங்களுடைய கல்வி விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் சண்டை போடுறதை பார்த்துட்டோ இல்லை நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டோ குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிற ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் சின்ன பிள்ளைங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல ராகு. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார், உங்கள் வார்த்தைகள்லேயே உங்களை சிக்க வச்சுருவாருங்க, பேசுகிறத பார்த்து பேசுங்க. குடும்பஸ்தானத்தில் ராகு, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சில நேரங்களில் நல்ல அந்யோன்யமான உறவுகள் இருக்கும், ஆனால் முன்னாடி சிரிக்கிறாங்க, பின்னாடி வந்துட்டு முதுகில் குத்திடுவாங்களோன்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு இருக்கும். அது உண்மை தான், சில நேரங்களில் அப்படி தான் உங்களுக்கு ஆகும். தனஸ்தானத்தில் ராகு எதிர்பாராத திடீர் பண வரவுகளை கண்டிப்பாக கொடுப்பார். புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்க மேஷராசினியர்களுக்கு வேலை கிடைக்கும், புது ஆஃபர், புது பேக்கேஜ் எல்லாமே இந்த டைமில் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் வந்துட்டு நீச்சபங்க ராஜயோகம், அதனால் தொழில் ஓரளவுக்கு நல்லா போகும். உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய கேது திடீர் உடல்நிலை குறைவுகள், அதே மாதிரி வந்துட்டு நாள்பட்ட உடல்நிலை குறைவுகளை ஏற்படுத்துவாருங்க. அதே மாதிரி மறைமுக உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாருங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் ஹைஜீன், அதாவது தனிப்பட்ட சுத்தபத்தம்னு சொல்லுவாங்கள்ல, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி மேஷராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் மேற்கு.
விவேகமும் விடாமுயற்சியையும் தன்னகத்தை கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் எட்டில் கூடவே சந்திரனும் இருக்காருங்க. இன்றைக்கி வந்துட்டு தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்துருங்க. நாளைக்கு வரைக்கும் நீங்கள் புதுசாக எந்த செயல்களையும் நீங்கள் இறங்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் அது அவ்வளோ வெற்றியை கொடுக்காது. எப்பயும் செஞ்சிட்ருக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க. புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது, புதுசாக ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த வேலைகளையும் இப்போதைக்கு நீங்கள் தொட வேண்டாங்க. சுகஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதனும் எட்டில் இருக்கான். சுகஸ்தானாதிபதி நீச்சம் மன உளைச்சல்கள் உண்டாகும். ஜாக்கிரதை, எச்சரிக்கை. தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு ட்ராவலிங் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஸோ தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு அடித்து அவங்கள வந்து திட்டுற அளவுக்குலாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக போங்க, பேசி சொல்லி புரியவைங்க குழந்தைகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஏழாம் இடத்துக்கு ஏது தேவையற்ற கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளை கொடுப்பாருங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் விட்டுருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு மாதம் கழித்து பார்த்துக்கலான்ற எண்ணத்தில் விடுங்க. உங்கள் கண் முன்னாடியே வந்துட்டு ஏதாவது ரொம்ப அநியாயமான விஷயம் நடந்தாலும் கூட கண்டுக்காதீங்க. ஒரு மாதம் கழித்து பேசிக்கலான்ற விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதை பேச போனீங்கன்னா அது ஒரு அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்ற மாதிரி வந்துடும். அதுதான் நடக்கும். அதனால் இன்றைய நாள் பொறுமையாக இருந்து நிதானமாக கையாள வேண்டிய நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தெற்கு. மதிநுட்பம் மிக்க மிதுனி ராசினியர்களே, ராசிநாதன் புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். நல்ல அமைப்பு தான். குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு. இல்லை குலதெய்வத்தின் அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது மகான்கள், அதாவது பாபா மற்றும் சித்தர்கள் போன்ற குருமார்களினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி இருக்கார். அஷ்டமாதிபதி வலுவாக இருக்கும்போது தேவையற்ற பயங்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் இருக்கும். அது கூட களத்திர ஸ்தானாதிபதி மற்றும் கர்மஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு, அப்போ என்ன ஆகும், கணவன் மனைவி விஷயங்களில் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுபோக தொழில் விஷயங்களில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். இது ரெண்டுமே இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக கடைபிடிக்க வேண்டிய நாள். குழந்தைகள் ஆரோக்கிய விஷயம் கொஞ்சம் மோசமடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு நெருப்பு கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்குது. அதில் ஒன்று நீச்சம் அடைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் குழந்தைகள் இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்கன்னா ஜாக்கிரதை. அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சங்கடம் வரலாம். பார்த்து நிதானமாக அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சந்திரன் ராசியை பார்க்குறாங்க. எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட மன நிம்மதியும் ஓரளவுக்கு குடும்ப உறுப்பினர்களோட சப்போர்ட்டும் மனைவி அல்லது கணவனோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சுகமான ஒரு காலகட்டம், ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் எடுக்கிற ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஓ, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல அனுகூலமான நாள் தான். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராக பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. கடமை உணர்ச்சி மாறாத கடகராசினியர்களே, சந்திரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல கூடவே சுக்கிரன். இன்றைக்கி சர்வீஸ் செக்டார், அரசு துறைகள், போக்குவரத்து, இந்த மாதிரி மக்கள் பணிகளில் இருக்கிறவங்க, விவசாயிகள் எல்லாருக்குமே நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வலுவாக இருக்குது. அப்போது கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். நீங்கள் தான் அவங்கள தப்பாக நினச்சிட்ருப்பீங்க அல்லது சண்டை போட்டிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ராசிக்கு அட்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கனால அவங்க நினச்சி ஒரு சந்தேகம், ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஆகிடுவாங்களோ, அப்படி ஆகிடுவாங்களோ, இதை பண்ணிவிடுவாங்களோ, சண்டை போட்டு பிரிச்சுடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் ஏதாவது சம்திங் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையற்ற பயம்தான். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் வலு குறைஞ்சிருக்குங்க. கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கனால கொஞ்சம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ண வேண்டியது தான் இப்போ உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. குலதெய்வத்தினோட சாபம் இருக்குங்க. பெற்றவங்க அல்லது யாராவது சொந்தக்காரங்க இப்போ இறந்து போயிருந்தாங்கன்னா பக்கமாக ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் கரெக்டாக செய்யுங்க. அந்த அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு நல்லது என்னன்னாக்கா, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள் கூட நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் தான். அப்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுகஸ்தானத்தில் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 3 கிரகங்கள் சேர்க்கை இருக்குதுங்க. அப்போ மனநிலை கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், கோபம், அழுகை இதெல்லாம் வரத்தான் செய்யும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. தனஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்காரு. கொஞ்சம் பொருளாதார வரவில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகு உங்களுக்கு பொருளாதார லாபத்தை ஏதாவது ஒரு வகையிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதாவது
இன்கம் கம்மியாக இருக்கும், ஆனால் ப்ராஃபிட்ஸ் நிறையா இருக்கும். புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ வந்துட்டுருக்கிற காசு வராது, எப்போயோ செஞ்ச வேலைக்கு காசு இப்போ வரும். அந்த மாதிரி நல்ல நாள் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதை இன்றைக்கி முத்துமாரியம்மன். அனுகூலமான எண்கள் 2, 11, 20. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடக்கு. சீரிய தலைமை பண்புகளை தன்னகத்தை கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்திற்கு இன்றைக்கி உங்களுடைய சூரியன் பார்த்திங்கனாக்கா ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. கூடவே செவ்வாய் மற்றும் புதன் தனஸ்தான லாபஸ்தானாதிபதி, நீச்சம் பெற்ற சூரியன் கூட. இப்போ உங்களுக்கு பொருளாதார வரவுகள்லாம் இன்றைக்கி இருக்கும், ஆனாலும் திருப்திகரமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது. இந்த ஐப்பசி முடிகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது, குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்குது. அதனால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் அப்படியே சமாளிச்சுட்டே போயிடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபத்தில் ராகு பகவான் இருக்காருங்க. அப்போது தொழில் வளர்ச்சிகள் எதிர்பாராத பிரச்சனைகளால் தடையாகும். அதே தொழில் வளர்ச்சி சில நேரங்களில் எதிர்பார்க்காத ஆட்களால் நல்ல ஒரு பீக்குக்கும் போகும். இது ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய அமைப்பு மாறும். மற்றபடி உங்களுக்கு நல்ல அனுகூலமான நாள் தான். கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ராசிக்கு விரையாதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். குழந்தைகளுக்காக ஏதாவது செலவினங்கள் இருக்கும், செலவு பண்ணுவீங்க, பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 10க்குரியவன் லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இன்றைக்கி தொழில் லாபம் ஏற்படும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, பிட்காயின்ஸு, இந்த ட்ரேடிங்கு, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறவங்களுக்கு மூளையை யூஸ் பண்ணி வேலை பண்ணி அடுத்தவங்க காசையே இன்னொருத்தவங்களுக்கு விற்று அதன் மூலமாக கமிஷனில் சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக தொழில் லாபம் கிடைக்குங்க. சிம்மராசிக்கு நல்ல நாள் தான். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறனால, நீச்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை நிதானம் எல்லா விஷயத்துலேயும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அனுகூலமான எண்கள் 1, 10 மற்றும் 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. கண்ணியமிக்க கன்னிராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், 10க்குரியவன் புதன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், 10க்குரியவன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னாகும், இந்த மறைமுக சோர்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாத சோர்ஸ்லேருந்து உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் இந்த டைமில், சரிங்களா. அடுத்தது உங்கள் ராசிநாதனே கூட வந்துட்டு நீச்சம் பெற்ற விரையாதிபதி இருக்காரு. இருந்தாலும் எச்சரிக்கை எச்சரிக்கை, செலவுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு பண்ணுற விஷயங்கள் 2 பங்கு செலவில் கொண்டு போய் விட்டுரும். எச்சரிக்கை. 3ஆம் இடத்துக்கு ஏதோ முயற்சிகளை ஓரளவுக்கு சுபமாக்கி கொடுப்பாரு. சுக்கரன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சுகஸ்தானம் வலுவாகுது. இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமாக மனநிலையெல்லாம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் கவலை வேண்டியதில்லை. தொழிலும் நல்லாயிருக்கு. சுக்கரன் பார்வை தொழில் ஸ்தானத்தை ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உதவிடுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அஷ்டமஸ்தானம் வலுவாகுது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்திற்கு விரையாதிபதியின் பார்வை இருக்குது. விபத்துக்கள் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதை. உங்களுடைய வீடு வண்டி இதிலெல்லாம் எதிர்பாராத ஏதாவது உடஞ்சி போய் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. அஷ்டமஸ்தானம் வலுவடையுது. நீண்ட நாள் ஏதாவது நோய் இருந்துனாக்க, இப்போ டாக்டரை கொண்டு போய் காட்டினீங்கனாக்கா அதுக்கு ஒரு க்யூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி பார்த்திங்கனாக்க சுக்கிரன். பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது நல்ல அனுகூலமான அமைப்புங்க. ஸோ மொத்தத்தில் நல்ல சிறப்பான நாள் தான் கன்னிக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மதன கோபால சுவாமி. அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. துல்லியமான தர்ம சிந்தனை கொண்ட துளாராசி நேர்களே, துளாராசிக்கு ராசியிலே 3 கிரகம் இருக்குது. அதில் ஒன்று நீச்சம் பெற்ற கிரகம். லாபாதிபதி சூரியனாக இருந்தாலும் கூட ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது உங்களுக்கு இப்போ முதல்ல கல்யாணம் ஆகி சரியாக வாழாமல் 2வது கல்யாணம் ஆகியிருந்தால் அந்த மாதிரி விஷயங்களால் சிக்கல்கள் நஷ்டங்கள் வரலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை. இந்த டைமில் உங்களுக்கு நஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சூரிய நமஸ்காரம் நீங்கள் இந்த வாரத்தில் முழுசாக பண்ண வேண்டியது நல்லது. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் கேதுங்க. தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் காசு டைட்டாக இருக்கும். இருந்தாலும் தெய்வீக அனுகூலம் உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்கும்.
நிச்சயமாக ஏதாவது பெண் தெய்வ வழிபாடு இந்த இந்த இன்னைக்கு இல்லைனாக்க இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு. நான்காம் இடத்துல சுகாதிபதி. ஸோ தாயாரின் உடல்நிலை நல்லாயிருக்கும், உங்களுடைய மனநிலை சிறப்பாக இருக்கும். இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, நல்லாயிருக்கு. ராசிக்கு ஏழுக்குரியவன் ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு. மனைவி அல்லது கணவனால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. விரையாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு, அவங்களுக்காக நீங்கள் தான் செலவும் பண்ண வேண்டியிருக்கும், உங்கள் சேவிங்ஸ் கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல அனுகூலமான நாள் தான் துளாராசி நேயர்களுக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசை தென்மேற்கு. வீரியம் மிக்க விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய 10க்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போது உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக நிறைய செலவினங்கள் ஏற்படலாம். மிஷின் பிரேக் டவுன், ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுறது, இல்லை ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் கட்டுறது, இந்த மாதிரி தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் அரசாங்க சம்மந்தமான ஏதாவது ஒரு செலவுகள் செய்ய வேண்டியிருக்குங்க. உங்கள் அப்பாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெட்டர். அவருக்காக கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் வலுவாக இருக்குது, அதனால் பொருளாதார வரவு தேவைக்கு இருக்குங்க. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை உங்களுடைய லாபாதிபதி பார்க்குறாருங்க. எதிர்பாராத, சொசைட்டிக்கு ஒத்துக்காத விஷயங்கள்லேருந்து லாபம் கிடைக்கும். கொஞ்சம் இல்லீகல் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கவங்க இன்றைக்கி அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு லாபமான விஷயங்கள் அடைவீங்க. சார் என்ன சார் இதிலெல்லாமா லாபம் வரும்னா, ஆமாம் லாபம் எல்லாத்துலேயும் தான் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அது சமுதாயத்திற்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் என்னென்னலாம், லஞ்சம், திருட்டு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து லாபம் இன்றைக்கி வரும். இது விருச்சிகத்திற்கு. மூன்றுக்குரியவன் மூன்றாம் இடத்துல முயற்சிகள் வெற்றியடையும். நான்குக்குரியவன் மூன்றாம் இடத்துல தாயின் ஆரோக்கியம் கொஞ்சம் தொய்வடையும். உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கலாம். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 10க்குரிய சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால தொழிலில் இந்த மாதம் ஃபுல்லாகவே தொய்வு இருக்கும். நீங்கள் தொழில் இப்படி போகல அப்படி போகல நஷ்டமாக இருக்குன்னு பயப்படாதீங்க. அடுத்த மாதம் நல்லா இதுக்கு சேர்த்து நீங்கள் சம்பாதிச்சிடலாம். அதனால் தொழில் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மொத்தத்தில் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாதிரியான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிக்கல் சிங்கார வேலை பெருமான். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு. அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் மேற்கு. தன்னலமில்லாத தனுசு ராசி நேர்களே, ராசிநாதன் குரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில், தனாதிபதியும் தனஸ்தானத்தில், தனஸ்தானம் வலுவடையுது. பணப்புழக்கம் வரவு போக்குவரத்து பணத்தில் தேவைக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல குடும்பம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் வீட்டில் அதிகம் டைம் ஸ்பெண்ட்றதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு காலகட்டம், அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் தாயாருடனான உறவுகள் நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குரியவன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு. கணவன் அல்லது மனைவியால் நல்ல அனுகூலமான ஆரோக்கியமான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பாக்கியாதிபதி நீச்சம். தந்தையாரின் ஆரோக்கியம் அவருடைய மனநிலையில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் வர்ற சூரியன் தந்தைக்கு பித்ருக்காரகனாகவும் வர்றாருங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவருடைய ஆரோக்கியத்தில். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள். எதிர்பாராத திடீர் தன வரவுகள் பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு விரயத்திலக்கு ஏதோ தேவையற்ற விரயங்கள் அவ்வப்போது வந்து மன உளைச்சல்களையும் சங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மொத்தத்தில் தனுசுக்கு நல்ல நாள் தான், ஒன்றும் பெரிய மோசமான நாள்னு சொல்ல முடியாது. ராசியில் சந்திரன் கடக்கிறதுனால கொஞ்சம் அவ்வப்போது மன உளைச்சல் இருக்கும். மன உளைச்சல் என்ன, சந்தோஷப்பட்டாலும் ஓவராக படுவீங்க, கோவம் வந்தாலும் ரொம்ப ஓவராக வருவீங்க, சங்கடப்பட்டாலும் அழுவீங்க உட்காந்து. இந்த மாதிரி இன்றைக்கி எதோ எல்லா எமோஷனுமே இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசை வடகிழக்கு. மகத்தான மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். விரையாதிபதி ராசியில் இருக்கார். செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், சுப செலவுகள் நிறைய இருக்கும். தனாதிபதியும் ராசியில் இருக்காருங்க. முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில். நிறைய கன்ஃபியூஷனான காலகட்டம், எதை செய்யலாமா அதை செய்யலாமா, புதுசாக ஒரு இடத்துல காசு போடலாமா, ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாமா, இந்த மாதிரி பல யோசனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஏழுக்குரிய சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான தனுசில் இருக்காருங்க. மனைவி அல்லது கணவனுக்காக செலவினங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பத்துக்குரிய சுக்கிரன் 12 இடத்துல. ஃபாரின் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருந்த மகர ராசி நேயர்கள் அல்லது ஃபாரினில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு விசா கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்த மகர ராசி நேயர்கள் இந்த டைமில் உங்களுக்கு ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா 3 கிரக சேர்க்கை, அதில் ஒன்று நீச்சம் அடைஞ்சிருக்கு. நீச்சம் அடைஞ்ச கிரகம் அஷ்டமாதிபதி. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள், சிக்கல்கள், ஒர்க்கர்ஸ் கூட சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். கூட வேலை பார்க்குறவங்க கூட சண்டை, இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் தொழில் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை ஐப்பசி மாதம் முடியும் வரை. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது விநாயகர் வழிபாட்டின் மூலமாக நல்ல லாபகரமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க. விநாயகர் வழிபட்டுட்டு போங்க, இந்த மாதம் முழுக்க சூப்பராக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கார், பூர்வ புண்ணியாதிபதி விரயத்தில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? குலதெய்வத்தினால் பிரச்சனைகள் இருக்குது. போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க. குலதெய்வத்திற்கு ஏதோ நேர்த்தி கடன் பெண்டிங் இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு போய் பார்த்துட்டு வாங்க, நிறைவேற்றிட்டு வாங்க. குலதெய்வம் உங்களுக்கு கொஞ்சம் செலவை கொடுக்க போகுது, அந்த செலவை சுபமாக மாற்றிட்டு போய் அவருக்கே செலவு பண்ணிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. மொத்தத்தில் நல்ல அனுகூலமான நாள் தான். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசை தெற்கு மற்றும் தென்கிழக்கு. குணக்குன்றாக திகழும் கும்பராசி நேயர்களே, ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது உங்களுடைய ஹெல்த்து அல்லது உங்களுடைய சுயமான சுகம், உங்களுடைய தேவைக்காக செலவு நிறையா பண்ணுவீங்க இந்த காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 4 அது உங்கள் ராசிக்கு 4 சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருங்க. தாயார் அல்லது தாய் வழி சொந்தங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல சுகமான நாள். வண்டி வாகனம் போக்கு, லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, வீடு, இந்த மாதிரி விஷயத்த வாங்குகிற விற்கிற தொழில் பண்ணுறவங்க அல்லது நீங்கள் வாங்கினா விற்கலான்னு இருக்குதுன்னா உங்களுக்கு அதனால் லாபம் உண்டாகும். நல்ல ஒரு காலம். கும்பத்திற்கு ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் நல்ல நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனும் இருக்காருங்க. அப்போது எதிரிகளால் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கிய விஷயங்கள் பிரச்சனை இருக்காது. ஆனால் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா 7 நீச்சம். ஸோ கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ராகு காலத்தில் துர்கை அல்லது காளிக்கு விளக்கு போடுறது மூலமாக மன நிம்மதி அடைவீர்கள். அப்படின்னால் சொல்கிற அளவுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானமும் நல்லா தான் இருக்குங்க. அதனால் குழந்தைகள் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காவல் தெய்வங்கள் மற்றும் ஐயப்பன். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தெற்கு. மக்களை கவரும் மீனராசி நேயர்களே, ராசிநாதன் நல்ல அனுகூலமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. உங்களுடைய 10 சந்திரன், 10 சுக்கிரன், தொழில் சூப்பராக இருக்குது. நான் என்ன சொல்ல போகிறேன், மீனத்துக்கு நல்லா இல்லாத எதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. தனஸ்தானம் நல்லாயிருக்கு, பூர்வ புண்ணியமும் ஓகே சூப்பராக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நல்லா இல்லாத ஸ்தானம் பார்த்திங்கன்னா 6 நல்லா இல்லை. ஸோ தேவையற்ற கடன், தேவையற்ற நோய், தேவையற்ற எதிரிகள், இந்த மாதிரி பிரச்சனைகளில் உருவா சின்ன சின்ன வம்பு வழக்கு, சின்ன சின்ன கடனுக்காக நீங்கள் ஜாமீன், அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன ஏதாவது உடம்புல எங்கே அடிபட்டு கை கொஞ்சம் வீங்கிக்கிறது, இந்த மாதிரி அதனால் 1-2 இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை படுத்தி எடுக்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் 3 சேர்க்கை. கொஞ்சம் வண்டி வாகனம் போக்குவரத்துலாம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க, செக்கிங்கில் மாட்டிக்காதீங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. மீனராசிக்கு எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை, சொல்கிற அளவுக்கு இல்லை, இந்த சென்ஸ் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்ல அனுகூலமானால் மீனராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிரதோஷ சிவபெருமான். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசை வடகிழக்கு மற்றும் வடக்கு. நேர்களே, நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் அள்ளி தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் வழிகாட்டி ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.